Hello, மக்களே வெல்கம் டு பியூலாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம், ரொம்ப சிம்பிள் தான். இது யாருனால செய்யலாம். இது ஆனா நான் செய்ய போறது இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நார்த் இந்தியன்ஸ் தான் நமக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. அவங்க செய்யறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் செய்ய போறான்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். இவங்க செய்யற ரெசிபியை நம்ம பார்க்கலாம். அவங்க செய்ய போற ரெசிபியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கணும். ரிஃபைண்ட் ஆயில் தான் ஹீட் பண்ணிக்கணும். இது எடுத்து ஊத்துறியா, இந்த கரண்ட் போச்சு, அதனால தான் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போதுமா ஆயில்? ஓகே. இது எதுக்குன்னா நம்ம மைதா வந்து பிசையிறதுக்காக ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மைதா எடுத்துக்கணும். ஒரு பிளேட்ல மைதா எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சால்ட்லாம் ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்? அது ஃபுல்லாக ஓ ஒரு 50 ml. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைதா வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம். இதில் 50 ml ஆயில் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி செஞ்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா எல்லா இதெல்லாம் ஆயில் இருக்குல்ல, மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆயிடும். ஓகே. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இது என்ன செய்யணும், வறுக்கணுமா? ஓகே. வந்து ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. போடு போட்டா. ரவை கூட இது சேர்த்து போடும்போது ஃப்ரை ஆகிடுமா? இல்லை, லைட்டாக லைட்டாக. இப்போ ஆயில் மட்டும்தானே நம்ம சேர்த்துருக்கோம். ஆயிலுக்கு பதிலாக நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம், கீ சேர்த்துக்கலாம்ல, அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் சர்க்கரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த அரை கப் சர்க்கரையை நம்ம ரவையோடு சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவை, அரை கப் சர்க்கரை, இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்து செய்யணும். சர்க்கரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்படியா? ஓகே. அந்த ஹீட்லேயே வந்து சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிடும். அதை அப்படியே ஃப்ரை பண்ணி அடுப்பில் இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், மைதாவில் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இப்போ இதோட தண்ணி சேர்க்கணுமா? தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அப்படி தானே? ஓகே. இதெல்லாம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் சாஃப்டாக வரும். உண்டு தானே? ஆமாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை குட்டி குட்டி உருண்டையாக
எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து அந்த ரவையை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ரவையை ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும், அப்படிதானே? ஓகே, இவ்வளோவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ அந்த எல்லாத்தையும் நம்ம பால் ஷேப்பில் ஸ்டஃப் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. என் ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. செம சாஃப்டாக செஞ்சுருக்கா. ஏன்னா நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்பாத்தி போட்டு அவங்களுக்கு ரொம்பவே பழக்கம். அவங்க கையில் எதை கொடுத்தாலும் இப்படி சாஃப்டாக ஆக்கிடுவாங்க போல், பயங்கர சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே உள்ள பூரி வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும், ஆனால் உள்ளே இருக்கிற ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வீடியோ எடுக்கும்போது தான் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்யும்போது ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான ஸ்வீட்டான ரெசிபியை நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.